வணக்கம். ராதாகிருஷ்ணன் பாம்ஸ்க்கு உங்களை நான் வருக வருக வருகான்னு வரவேற்கிறேன். இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 மாடு பணம் போடுறேங்க. 4 மாடு எப்படி என்னங்கிற சொல்கிறேன். நம்ம செவள மாடு வந்து நிறைய கேட்டிருந்தாங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கூப்பிடுனாங்க. அவங்க மண் எப்படின்னா அட்வான்ஸு போட்டிருந்தார். அவர் திடீர்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வேறு வேலைனா ஒரு வாரம் ஆகு மாடு பிடிக்க அப்படிங்கிறாரு. அப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? அதுக்கோசரம் தான் நம்ம பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்து போடுற விற்கிறதுக்கு. ஒவ்வொரு மாடாக தரம் பொருள் எல்லாம் சொல்லிட்டு வரேன், பாருங்கள். அந்த செவள மாடுன்னு சொல்லிட்டு வரேன். வீடியோ ஓட்டம் பார்த்தீங்கன்னா தான் என்னங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். சரிங்களா, ஃபஸ்ட்டு மாடு வந்து மொத்தம் 4 மாடு இருக்குதுங்க. அது வெள்ளை மாடு செய்யுதுன்னா 5வது மாடும் இருக்குது. அதுவும் கண்ணு காட்டுன்னு இல்லைங்க. 5 மாடுமே ஓடுறேன் பாருங்கள். 5 மாடு விற்பனை பாருங்கள். இந்த வெள்ளை மாடு காலையில் போட்டத பால் ஏதோ ஒரு 2.5-3 மறு அது இருக்குது. இன்னும் 2 வீடியோ பார்க்க மாட்டேருக்குதுங்க. மொட்டை மாடு அதுவும் போடுதுன்னு இல்லைங்க. மொட்டை மாடு அட்வான்ஸ் வாங்கிட்டேன். இந்த மாடு இருக்குது கண்ணு காலம் கண்ணு. வாங்க அந்த கண்ணையும் காட்டிட்டு வந்துடுறேன். ஏன்னா புதுசாக பார்க்குறவங்க அதுக்கு எங்கே கண்ணையே காட்டில அப்படிம்பாங்க. இது கண்ணுக்குட்டியும் காலங்கண்ணு. 25 ரூபா வேலை சொல்லியிருப்பேன். வீடு செலவுக்கெல்லாம் நல்ல முறையாக பால் கறக்கலாம். வேலை மாடு வேணும் பிடிங்க 25 ரூபா சொல்லியிருக்கிறேன். கண்ணையும் காட்டிட்டேன். ரெண்டாவது இந்த காடி சட்டை மாடு. இது அன்னைக்கு போட்டிருந்த வேலை வேற. அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 28 ரூபாய்க்கு மேலே போட்டு அனுசரிச்சு தர்றேன். பாலெல்லாம் நல்லா கறக்குமுக. மாடு 2வது நீத்து கிடையாது. ஒன்று கோணாங்கன்னு நல்லா சூப்பராக இருக்குது. இப்போ மாடு அப்படி கோணத்துக்கு வந்துருச்சுங்க. பால் 3 லிட்ரு தாராளமாக எதிர்பார்க்கலாம். ஒன்றே பார்க்குமா காரணத்துக்கு காம்பு கை வைக்க வரைக்கும் கழுவி விட்டு பார்த்தோங்கன்னா மாடுகளே கோப்பு வேறே தெரியும். வித்தியாசம் எழுதி போட்டால் போன் எடுக்கிறது கொஞ்சம் லேட்டாகு. விற்கலினா பார்த்தீங்கன்னா எடுத்து அடுத்து போடுறேன். ஆண்டஞ்சையில் வித்துருட்டு தப்பு இல்லைங்க. இது 2வது மாடு. இது கை கறவை நல்லா கறக்கு மாடு. இதோடய தாயெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 கறந்த மாடு. அப்படி சாதி இருந்தால் ஹாஸ்பிட்டலே வாங்கினேன். இது 2வது மாடு காரி சட்டை. இளம் கண்ணிலேயே 10 சினை உறுதி இல்லை. சினை இருந்துங்கன்னா மாடு அது வேறு கோப்பாக இருக்குது. எல்லாம் 40 நாளுங்கிறாங்க நம்பவே முடியாது. நம்ம கை கறவை நீங்கள் எங்கே வாங்கி பாருங்கள். 40 நாள் சினை ஊசி போட்டு 50 நாள் சினை பாருங்க. அது நம்ம யாருமே சொல்ல முடியாது. அனுசரித்து தரணுங்க வேலை. 2வது மாடு. அடுத்து பார்த்தீங்கன்னா 3வது மாடு 6 பல். நல்லா கால் வளர்ந்த மாதிரி கொஞ்சம் கொங்கத்தனமாக இருக்குது மாடு. ஆனால் கரவையில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-3-7 லிட்டர் வரும். 6 பழுத்த மாடு. கண்ணு கெடேரி கண்ணு சூப்பர் கண்ணு. சுழித்தப்போ அதெல்லாம் மற்ற எதுவுமே கிடையாது. நல்லா கோணாங்கணா எல்லாமே இருக்குதுங்க. மற்ற சுழி அசுசுளி அதெல்லாம் எதுவுமே கிடையாது. சொல்லி நான் பார்க்குற சொல்லி மெயினாக பார்த்தீங்கன்னா அசு குணம் பிடிங்க. கண்ணு கெடேரி கண்ணு சூப்பர் கண்ணு. மடி ரெட்டை மடிங்க கரவையெல்லாம் வரும். உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறதே கம்மி. பால் 5 வந்தாலும் வரும். பக்கம் பார்க்க பார்க்க கண்ணு கெடேரி கண்ணுக்குது. காட்டுற கண்ணு கொஞ்சம் முத்த கண்ணுதே காட்டுறேன் பாருங்கள். கண்ணு கெடேரி கண்ணு பாருங்கள். அருமையான கண்ணு. அதே போல் சட்டை கண்ணுதே செவள சட்டை கண்ணு. சொல்லி சுத்தமான கண்ணு. கொஞ்சம் இலஸ்தேங்க இருக்குது கண்ணு நல்லா முதலாகு. இந்த 6 பல் கெடேரி பார்த்தீங்கன்னா மாடு நல்லா பெருவெட்டு கோணங்குறி எல்லாம் இருக்குது. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 36,000. பின்பின் பண்ணி தர்றேன். பெரிய லெவல் பண்ண முடியாது. பின்பின் பண்ணி தர 36 ரூபாய்க்கு பாருங்கள். 6 பல் கெடேரி நல்லா மாட்டி செட்டு கண்ணு கெடேரி கண்ணு 36. அடுத்து பார்த்தீங்கன்னா இது 4 பழுத்த கெடேரி. 5வது பழுதும் பழுது முளைக்குது. நம்ம நேற்று எல்லா வேறது சொல்லியிருந்தேன். கண்ணு கெடேரி கண்ணு சூப்பர் கண்ணு. இந்த செவளையிலேயே பார்த்தீங்கன்னா மெயினை வந்து குணங்கதே இருக்காது. ஆனால் இது 2 செவளைக்குமே பாருங்கள் ஒரே பக்கம் வந்தது. குணம் வந்து சூப்பராக இருக்குது. கண் எங்கே இருக்குதோ ஆனால் குணம் வந்து கை வச்சோம்னா காம்பில் அப்படியே மணக்கு பாலெல்லாம் நல்ல ரேட்டு வரும். வெயில் காணல் எல்லாம் தாங்க பாருங்கள். கண்ணுக்குட்டி எங்கே இருக்குது? நம்ம காம்பு பிடிச்சி கை கறையும் கூட கறக்கலாம். வெச்ச கால் தூக்காது. அப்படி குணமுள்ள மாடுங்க. நல்ல சௌரியம் இருக்குது மாடு. அளவான மாடுகள் வந்தாலும் நல்லா கறவை கறக்கு. இது எனக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா 37 சொல்லியிருந்தேன். 4 பல் கண்ணு கெடேரி கண்ணு. மாடு அப்படியே சும்மா சிலை செஞ்சு வச்ச மாதிரிங்க காம்பு
அப்படியே தண்ணி இறச்சோம்னா அப்படியே கண்ணுக்குட்டி விட்டு தண்ணி இறச்சோம்னா சூப்பராக அப்படியே கம்பியாட சுரக்கு. கண்ணுக்குட்டியும் காட்டுற பாருவாங்க நாலு பல் கிடையாது. 37 ரூபா சொல்லியிருந்த விலை. கண்ணுக்குட்டி பார்த்துக்குங்க. எந்திரி எந்திரி சொல்லி சுத்தமான கண்ணுங்க. அதாட்டவே நல்லா அதை படம் கூட நல்லா பெருவேட்டாக வரும் கண்ணுக்குட்டி. கண்ணுக்குடி எப்படி நீட்டு போக்குனுவார். இது 37 ரூபா சொல்லியிருந்தேன். நாலு வலு விழுந்து அஞ்சாவது தான் முளைக்குது கெட்டுன்னு 10 இதுக்கு வச்சு கறக்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த சேவலை பெரும்பல்லில் சிறும்பல் நிற்கிது. அப்போ 6 வலுத்த உங்களுக்கு பல்லு 8 வருஷம் சேராமல் கொஞ்சம் கொஞ்சம் சிறும்பல் இருக்குது. கடை முளைப்பு மாடு இதுவும் பார்த்திங்கன்னா 3 லிட்டருக்கு மேலேயே கறக்கு. இதுவும் 10 இதுக்கு வச்சு கறக்கலாம். இதோட கன்று பார்த்திங்கன்னா காலங்கன்று. இது 31 சொல்லியிருந்தேன் பாரு. சூப்பராக இருக்குது கறவை. அன்னைக்கு எது விடவெல்லாம் பால் கூடி வச்சுக்க மாடு குணம் வந்து எப்படி கை கறவையே கற்றுக்கலாம் காலங்கன்னில் வித்துட்டு. இப்படி இந்த செவலைகளில் இந்த வயசு அளம்பில் இவ்வளோ குணம் கிடைக்கிறது வந்து கஷ்டம். ஏன்னா கொண்டுவாங்க நல்லா இருக்குது. 31 ரூபா சொல்லி இந்த கண்ணோட காலங்கண்ணோட இந்த சேவலையும் பார்த்து மாடு ரொம்ப பெருவிட்டுன்னு சொல்ல முடியாது. நல்லா அடக்கமான மாடு அளவான மாடு. இதோட கண்ணு காலங்கன்று பார்த்தீங்கன்னா இது இப்போ 3 மாடை காமிச்சிட்டே மாடு கடை எங்கேன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர். எனது ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா 90 80 39 45 22. வேணுங்கிறனவர்கள் தொடர்பு கொள்ளுங்க. அட்வான்ஸ் அவர் போட்டிருக்காரு, அதை அனுசரித்து அதை கழிச்சிட்டு தர்றேன். நன்றி, வணக்கம்.